ஆண்களின் பூர்வீகம் செவ்வாய், பெண்களின் பூர்வீகம் சுக்கிரன். எழுதியவர் ஜான்வரி. தமிழில் நாகலட்சுமி சண்முகம். அத்தியாயம் 6. ரப்பர் வளையத்தை போன்றவர்கள் ஆண்கள். ஆண்கள் ரப்பர் வளையத்தை போன்றவர்கள். அவர்கள் பெண்களிடமிருந்து விலகி செல்லும்போது ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை மட்டுமே அவர்களால் செல்ல முடியும். பிறகு அவர்கள் மீண்டும் வந்து விடுவார்கள். அவர்களின் நெருக்கத்தை விளக்குவதற்கான சிறந்த உதாரணம் ஒரு ரப்பர் வளையம்தான். அவர்கள் முதலில் நெருங்கி வருவார்கள், பிறகு விலகி செல்வார்கள், பிறகு மீண்டும் நெருங்கி வருவார்கள். ஒரு ஆண் ஒரு பெண்ணை நேசித்தாலும் மீண்டும் அவளிடம் நெருங்கி வருவதற்கு முன் அவன் அவளிடமிருந்து விலகி செல்ல வேண்டியுள்ளது என்பதை உணரும்போது ஆண்கள் ஆச்சரியப்படுகின்றனர். இவ்வாறு விலகி செல்வதற்கு ஆண்கள் இயல்பாக தூண்டப்படுகிறார்கள். இவ்வாறு விலகுவதை அவர்கள் தீர்மானிப்பதில்லை அல்லது தேர்ந்தெடுப்பதில்லை. அது வெறுமனே நிகழ்கிறது. இதில் அவனுடைய தவறும் இல்லை, அவளுடைய தவறும் இல்லை. இது ஒரு இயற்கையான சுழற்சிதான். ஆண்கள் இவ்வாறு விலகி செல்வதை பெண்கள் தவறாக புரிந்து கொள்கின்றனர். ஏனெனில் ஒரு பெண் ஒரு ஆணிடமிருந்து விலகி செல்வதற்கு பல்வேறு காரணங்கள் உள்ளன. அவன் தன் உணர்வுகளை புரிந்து கொள்ள மாட்டான் என்று அவள் நம்பும் போதும், அவனால் காயப்பட்டிருக்கும் போதும், மீண்டும் அவன் தன்னை காயப்படுத்தக்கூடும் என்று பயப்படும் போதும், அல்லது அவன் ஏதேனும் தவறு செய்து அவளுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தும் போதும் அவள் அவனிடமிருந்து வெகு தூரம் விலகி செல்கிறாள். ஓர் ஆணும் இதே காரணங்களுக்காக ஒரு பெண்ணிடமிருந்து தன்னை விலக்கிக் கொள்ளக்கூடும். ஆனால் அவள் தவறு ஏதும் செய்திருக்காத போதும் கூட அவன் அவளிடமிருந்து விலகி செல்வான். அவன் அவளை நேசிக்கக்கூடும், நம்பக்கூடும். ஆனால் திடீரென்று அவளிடமிருந்து விலகிச் செல்ல துவங்குவான். நன்றாக இழுக்கப்பட்டுள்ள ஒரு ரப்பர் வளையத்தைப் போல் வெகு தூரம் விலகிச் சென்றுவிட்டு பிறகு தானாகவே திரும்பி வருவான். சுதந்திரத்திற்காக தனது தேவையை பூர்த்தி செய்வதற்காக ஒரு ஆண் விலகி போகிறான். அவன் முழுவதுமாக விலகி சென்ற பிறகு உடனடியாக மீண்டும் திரும்பி வருவான். அவன் அவளிடமிருந்து முழுவதுமாக விலகி சென்றவுடன் திடீரென்று அன்பும் நெருக்கமும் மீண்டும் தனக்கு தேவைப்படுவதை அவன் உணர்வான். அப்போது தன் அன்பை அவளுக்கு கொடுத்து தனக்கு தேவையான அன்பை அவளிடமிருந்து பெறுவதற்கு அவன் தானாகவே அதிகமாக ஊக்குவிக்கப்படுவான். அவன் விலகி சென்றபோது அவர்களுக்கிடையே இருந்த உறவு எந்த அளவு நெருக்கமாக இருந்ததோ அவன் திரும்பி வந்த பிறகும் அதே நிலையில் தொடர்வான். அவளிடம் மீண்டும் தன்னை பரிச்சயப்படுத்திக் கொள்வதற்கு அவனுக்கு எந்தவித அவகாசமும் தேவைப்படாது. ஆண்களை பற்றி ஒவ்வொரு பெண்ணும் அறிந்திருக்க வேண்டியவை. ஆண்களின் இந்த சுழற்சியை சரியாக புரிந்து கொண்டால் அது உறவை மேம்படுத்தும். ஆனால் அது தவறாக புரிந்து கொள்ளப்படுவதால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுகிறது. நாம் ஒரு எடுத்துக்காட்டை பார்க்கலாம். மேகி என்ற ஒரு பெண் கடும் துயரத்திலும் கவலையிலும் புழக்கத்திலும் இருந்தாள். அவளும் அவளது காதலன் ஜெஃப்பும் ஆறு மாதங்களாக காதலித்து வந்தனர். வாழ்க்கை காதல் மனம் வீசி சென்று கொண்டிருந்தது. பிறகு எவ்வித வெளிப்படையான காரணமுமின்றி அவன் அவளிடமிருந்து விலகி செல்ல துவங்கினான். அவன் ஏன் இவ்வாறு திடீரென்று தன்னிடமிருந்து விலகி சென்றான் என்பதை மேகியால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவள் என்னிடம், ஒரு கணம் அவன் என் மீது கவனம் செலுத்துவான், மறுகணம் அவன் என்னுடன் பேசக்கூட பிடிக்காது, மீண்டும் அவனை என்னிடம் கொண்டு வருவதற்கு நான் என்னால் முடிந்த அனைத்தையும் முயற்சித்து பார்த்துவிட்டேன். ஆனால் அது நிலைமையை இன்னும் மோசமாகத்தான் செய்தது. ஏன் என்னிடமிருந்து வெகு தூரம் விலகி சென்று விட்டது போல் தோன்றுகிறது? நான் என்ன தவறு செய்தேன் என்று எனக்கு தெரியவில்லை. நான் என்ன அவ்வளவு சகிக்க முடியாதவளா என்று கேட்டாள். ஜெஃப் தன்னை விலகி கொண்டபோது மேகி அதை தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொண்டாள். அது இயல்பானதுதான். தான் ஏதோ தவறு செய்துள்ளதாக நினைத்து அவள் தன் மீதே குறைபட்டு கொண்டாள். நிலைமையை அவள் மீண்டும் சரியாக்க விரும்பினாள். ஆனால் அவள் அவனிடம் நெருங்குவதற்கு எவ்வளவு அதிகம் முயற்சித்தாளோ அவ்வளவு அதிகம் அவன் அவளிடமிருந்து விலகிச் சென்றான். என்னுடைய பயிலரங்கில் கலந்து கொண்ட பிறகு மேகி பெரும் நிம்மதி அடைந்தாள். அவளது கவலையும் குழப்பமும் உடனடியாக மறைந்தன. மிக துல்லியமாக அவள் தன் மீது குறை கூறுவதை நிறுத்தினாள். ஜெஃப் விலகி செல்வது தன் தவறு அல்ல என்பதை அவள் உணர்ந்தாள். அதோடு அவன் ஏன் விலகி செல்கிறான் என்பதையும் அதை நேர்த்தியுடன் எவ்வாறு கையாள்வது என்பதையும் அவள் கற்றுக்கொண்டாள். பல மாதங்களுக்கு பிறகு மற்றொரு கருத்தரங்கில் மேகி கற்றுக்கொண்ட விஷயங்களுக்காக ஜெஃப் எனக்கு நன்றி கூறினான். தங்களுக்கு திருமணம் நிச்சயமாகி இருப்பதாகவும் அவன் தெரிவித்தான். ஆண்களை பற்றி ஒரு சில பெண்களே அறிந்துள்ள ஓர் ரகசியத்தை மேகி கற்றுக்கொண்டாள். ஜெஃப் விலகி செல்லும் சமயத்தில் அவனிடம் தான் நெருங்க முயற்சித்த போது அவன் முழுமையாக விலகி சென்று மீண்டும் தன்னிடம் திரும்பி வர அவனுக்கு தான் இடமளிக்கவில்லை என்பதை மேகி உணர்ந்தாள். அவனை துரத்தி சென்றதன் மூலம் தனக்கு அவள் தேவை என்ற உணர்வும் தான் அவளுடன் இருக்க விரும்புகிறோம் என்ற உணர்வும் அவனுக்கு ஏற்படுவதை அவள் தடுத்து கொண்டிருந்தாள். ஒரு முக்கியமான சுழற்சியை அவள் தனது அறியாமையால் தடுத்து கொண்டிருந்தாள். நெருக்கத்தை ஏற்படுத்த முற்பட்டதன் மூலம் அவள் அதை தடுத்து கொண்டிருந்தாள். ஓர் ஆண் எவ்வாறு திடீரென்று மாறுகிறான்?
ஒரு பெண்ணிடமிருந்து விலகிச் செல்வதற்கு ஓர் ஆணுக்கு வாய்ப்பு கிடைக்காவிட்டால் அவளிடம் நெருங்குவதற்கான ஆழ்ந்த விருப்பம் அவனுக்கு ஏற்படும் வாய்ப்பு இல்லாமலேயே போய்விடும். தன் மனம் கவர்ந்த துணைவன் தன்னிடமிருந்து விலகிச் செல்லும்போது அவனிடம் நெருக்கத்தை வலியுறுத்தவோ அல்லது அவனை துரத்தி கொண்டு ஓடுவதோ அவன் எப்போதும் விலகிச் செல்வதற்கும் தப்பித்துச் செல்ல முயற்சிப்பதற்கும் வழிவகுக்கும். ஆழ்ந்த காதலை உணர்வதற்கான வாய்ப்பு அவனுக்கு ஒருபோதும் கிடைக்காமலே போய்விடும் என்பதை பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டியது இன்றியமையாதது. என் பயிலரங்குகளில் நான் இதை ஒரு பெரிய ரப்பர் வளையத்தை வைத்து விளக்குகிறேன். நீங்கள் ஒரு ரப்பர் வளையத்தை பிடித்திருப்பதாக கற்பனை செய்யுங்கள். அப்போது அதை உங்கள் வலது பக்கமாக இழுக்க துவங்குங்கள். குறிப்பிட்ட அந்த ரப்பர் வளையத்தை 12 அங்குலம் வரை இழுக்க முடியும். அந்த வளையம் 12 அங்குலத்தை அடைந்தவுடன் திரும்பி வருவதை தவிர அதற்கு வேறு வழி இல்லை. அது திரும்பி வரும்போது ஏகப்பட்ட சக்தியை உள்ளடக்கி வரும். அதேபோல் ஓர் ஆண் தன்னால் முடிந்தவரை வெகு தூரம் சென்ற பிறகு ஏராளமான சக்தியுடன் திரும்பி வருவான். அவனிடம் ஒரு மாற்றம் ஏற்பட துவங்கும். அவனது ஒட்டுமொத்த மனநிலையையும் மாறும். அவன் தன் வாழ்க்கை துணைவையை விட்டுவிட்டு விலகிச் சென்றபோது அவளை பற்றி கவலை இல்லாதது போலவும் அவள் மீது ஆர்வம் இல்லாதது போலவும் நடந்து கொண்டிருந்தாலும் இப்போது திடீரென்று அவள் இல்லாமல் வாழ முடியாது என்ற நிலை அவனுக்கு ஏற்படுகிறது. தனக்கு நெருக்கம் தேவை என்ற உணர்வு அவனிடம் மீண்டும் தலை தூக்குகிறது. அவனுக்கு அவனது சக்தி திரும்ப கிடைத்து விடுகிறது. ஏனெனில் காதலிக்கும் விருப்பமும் காதலிக்கப்பட வேண்டும் என்ற விருப்பமும் அவனுக்குள் மீண்டும் எழ விழித்துக் கொள்கின்றன. பொதுவாக இது ஒரு பெண்ணுக்கு புரியாத புதிராகவே உள்ளது. ஏனெனில் அவளது அனுபவத்தை பொறுத்தவரை அவள் அவனிடமிருந்து விலகிச் சென்றால் மீண்டும் அவனுக்கு அவனுடன் நெருங்குவதற்கு அவளுக்கு சிறிது காலம் அவகாசம் தேவைப்படுகிறது. இந்த வகையில் ஆண்கள் வேறுபட்டு இருக்கின்றனர் என்பதை அவள் புரிந்து கொள்ளாத போது நெருக்கத்தின் மீது திடீரென்று அவனுக்கு ஏற்பட்டுள்ள விருப்பத்தை அவள் சந்தேகித்து தன்னிடமிருந்து அவனை தள்ளிவிடக்கூடும். இந்த வித்தியாசத்தை ஆண்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஓர் ஆண் திரும்பி வரும்போது அவனுடன் மீண்டும் வெளிப்படையாக பேசி உறவாடுவதற்கு ஒரு பெண்ணுக்கு சிறிது நேரம் தேவை. அதோடு அதை அவள் விரும்பவும் செய்கிறாள். அதே அளவு நெருக்கத்தை ஒரு பெண் உணர்வதற்கு அவளுக்கு கூடுதல் நேரம் தேவை என்பதை ஓர் ஆண் புரிந்து கொண்டால் இந்த மாற்றம் நயமாகவும் நேர்த்தியாகவும் அமையும். குறிப்பாக அவன் அவளை விட்டு விலகி சென்றபோது அது அவளை காயப்படுத்தியிருக்கும் பட்சத்தில் அந்த வேறுபாடுகளை புரிந்து கொள்ளவில்லை என்றால் ஓர் ஆண் திடீரென்று பொறுமை இழந்துவிடக்கூடும். ஏனெனில் அவன் விலகி சென்றபோது எந்த அளவு தன் துணைவியுடன் நெருக்கமாக இருந்தானோ திரும்பி வந்த பிறகும் அதே நிலையில் துவங்க அவன் தயாராக இருக்கிறான். ஆனால் அவள் அதற்கு தயாராக இல்லை. ஆண்கள் ஏன் விலகி செல்கின்றனர்? நெருக்கத்திற்கான தங்கள் தேவை பூர்த்தியானவுடன் சுதந்திரமாக இருப்பதற்கான தேவை ஆண்களுக்கு தலை தூக்க ஆரம்பிக்கிறது. இயல்பாக அவன் விலக துவங்கும் போது அவள் பீதியடைய துவங்குகிறாள். அவன் தன்னிடமிருந்து விலகி சென்று சுதந்திரமாக இருப்பதற்கான அவனது தேவை பூர்த்தியானவுடன் மீண்டும் அவன் நெருக்கத்தை விரும்புவான் என்பதை அவள் உணர்வதில்லை. நெருக்கமும் சுதந்திரமும் அவனுக்கு இயல்பாக மாறி மாறி தேவைப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக மேகியுடனான உறவில் துவக்கத்தில் ஜெஃப் வலிமையாகவும் முழுமையான விருப்பத்தோடும் இருந்தான். அவனது ரப்பர் வளையம் முழுவதும் இழுக்கப்பட்ட நிலையில் இருந்தது. அவன் அவளை திருப்திப்படுத்தவும் வியப்பில் ஆழ்த்தவும் மகிழ்விக்கவும் அவளுடன் நெருக்கமாக இருக்கவும் விரும்பினான். அவன் அதில் வெற்றியும் கண்டவுடன் அவளும் அவனுடன் நெருக்கமாக இருக்க விரும்பினாள். அவள் இதயபூர்வமாக அவனிடம் மனம் திறந்து பேசிய போது அவன் அவளிடமிருந்து இன்னும் நெருங்கி வந்தான். அவர்கள் இருவருக்கும் இடையே அந்யோன்யம் ஏற்பட்ட போது அவன் மிகவும் மகிழ்ந்தான். ஆனால் ஒரு குறுகிய காலத்திற்கு பிறகு ஒரு மாற்றம் ஏற்பட்டது. ரப்பர் வளையத்திற்கு என்ன நிகழும் என்பதை கற்பனை செய்து பாருங்கள். அது தளர்ந்துவிடும். அதன் சக்தியும் இழுப்புத்தன்மையும் மறைந்துவிடும். அதில் இனி எந்த அசையும் இருக்காது. ஆண்கள் விஷயத்திலும் இதுதான் நடக்கிறது. ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணிடம் அந்யோன்யம் ஏற்பட்டவுடன் அவளிடம் அதற்கு மேல் நெருங்குவதற்கு அவனுக்கு விருப்பமின்றி போய்விடும். இந்த நெருக்கம் ஓர் ஆணுக்கு நிறைவளிப்பதாக இருந்தாலும் அவனிடம் உள்ளுற ஏற்படும் மாற்றம் தவிர்க்க முடியாதது. விலகி செல்வதற்கு அவன் தூண்டப்படுவான். நெருக்கமாக இருப்பதற்கான பசி தற்காலிகமாக நிறைவேற்றப்பட்ட பிறகு சுதந்திர பறவையாக இருப்பதற்கான ஏக்கம் அவனுக்குள் தலையெடுக்கும். வேறு யாரும் இனி அவனுக்கு தேவையில்லை. தான் ஒருவரை அதிகமாக சார்ந்திருந்து விட்டதாக அவன் உணரக்கூடும். அந்த நபரிடமிருந்து விலகிச் செல்ல வேண்டும் என்ற உணர்வு ஏன் தனக்கு ஏற்படுகிறது என்பது அவனுக்கு புரியாமல் போகக்கூடும். பெண்கள் ஏன் கலக்கம் அடைகின்றனர்? ஜெஃப் தன்னிடம் எந்த விளக்கமும் கொடுக்காமல் விலகி சென்றபோது மேகி பயப்படுகிறாள். அவள் கலக்கமடைந்து அவனுக்கு பின்னால் ஓடுகிறாள். தான் ஏதோ தவறு செய்து விட்டதாகவும் அதனால் தான் அவன் தன்னிடம் இருந்து விலகி போவதாகவும் அவள் நினைக்கிறாள். அவள் தன்னிடம் நெருங்கி வந்து மீண்டும் அந்யோன்யத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அவன் நினைப்பதாக அவள் கற்பனை செய்கிறாள். அவன் திரும்பி வரவே மாட்டான் என்று பயப்படுகிறாள். இது போதாதென்று தான் செய்த எந்த காரியமும் அவன் தன்னிடம் இருந்து விலகி ஓட வைத்தது என்று அவள் அறியாததால் மீண்டும் அவனை தன்னிடம் இடுப்பதற்கு தன்னிடம் சக்தி இல்லை என்று நினைக்கிறாள்.
நெருக்கம் தொடர்பாக ஆண்களிடம் இயல்பாக இருக்கும் சுழற்சியின் ஒரு பகுதிதான் இது என்பது அவளுக்கு தெரியாது. என்ன பிரச்சனை என்று அவள் அவனிடம் கேட்கும்போது அதற்கு அவனிடம் ஒரு தெளிவான பதில் இல்லை என்பதால் அவன் அதை பற்றி பேச மறுக்கிறான். அவன் இன்னும் அதிகமாக அவளிடமிருந்து விலகி செல்கிறான். ஆண்களும் பெண்களும் தங்கள் காதலை ஏன் சந்தேகிக்கின்றனர்? நெருக்கம் பற்றிய சுழற்சியை புரிந்து கொள்ளாத போது ஆண்களும் பெண்களும் தங்கள் காதலை சந்தேகிக்கின்றனர். ஜெஃப் தன் விருப்பத்தை கண்டுபிடிப்பதிலிருந்து தான் அவனை தடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதை மேகி அறியாததால் அவன் தன்னை காதலிக்கவில்லை என்று அனுமானிக்கிறான். விலகி செல்வதற்கு வாய்ப்பில்லாததால் நெருங்கி வருவதற்கான தனது விருப்பத்தையும் ஆர்வத்தையும் ஜெஃப் இழந்து விடுகிறான். தான் இனிமேலும் மேகியை காதலிக்கவில்லை என்று அவன் அனுமானிக்கிறான். அவனுக்கு தேவையான இடைவெளியை கொடுக்க அவள் கற்றுக்கொண்டவுடன் அவன் தன்னிடம் திரும்பி வருவதை அவள் கண்டறிகிறாள். அதனால் அவன் தன்னிடமிருந்து விலகி போகும்போது அவனை துரத்தி கொண்டு ஓடாமல் இருப்பதற்கு அவள் பயிற்சி செய்தாள். எல்லாம் சரியாக இருப்பதாக அவள் நம்பினாள். அதற்கேற்ப அவன் ஒவ்வொரு முறையும் அவளிடம் திரும்பி வந்தான். இந்த சுழற்சியில் அவளுக்கு நம்பிக்கை வளர வளர கலக்கமடையாமல் இருப்பது அவளுக்கு சுலபமாக இருந்தது. அவன் விலகி சென்றபோது அவள் அவனை துரத்தி கொண்டு ஓடவில்லை. ஏதோ தவறு நடந்துள்ளது என்றும் அவள் நினைக்கவில்லை. ஜெஃப்பின் இந்த அம்சத்தை அவள் ஏற்றுக்கொண்டாள். அப்படிப்பட்ட நேரங்களில் அவள் அவனை எவ்வளவு அதிகமாக ஏற்றுக்கொண்டாளோ அவ்வளவு சீக்கிரம் அவன் திரும்பி வந்தான். தன் உணர்வுகளும் தேவைகளும் மாறுவதை ஜெஃப் புரிந்து கொள்ள துவங்கிய போது தன் காதலின் மீது அவனுக்கு அதிக நம்பிக்கை ஏற்பட்டது. அவனால் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள முடிந்தது. ஆண்கள் ரப்பர் வளையத்தை போன்றவர்கள் என்பதையும் மேகியும் ஜெஃப்பும் புரிந்து கொண்டு அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டதுதான் அவர்கள் வெற்றிக்கான ரகசியம். பெண்கள் ஆண்களை எவ்வாறு தவறாக புரிந்து கொள்கின்றனர்? ஆண்கள் ரப்பர் வளையத்தை போன்றவர்கள் என்பதை பெண்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவனது நடவடிக்கைகள் அவள் தவறாக புரிந்து கொள்வாள். நாம் சற்று பேசலாமா என்று அவள் கூறும்போது அவன் உடனடியாக தன்னை விலக்கி கொள்ளும்போது ஒரு பொதுவான குழப்பம் எழுகிறது. அவனிடம் மனமிட்டு பேசி நெருக்கத்தை வளர்த்துக்கொள்ள அவள் விரும்பும் போது அவன் அவளிடமிருந்து விலகி செல்ல விரும்புகிறான். நான் பேச விரும்பும் ஒவ்வொரு முறையும் அவர் விலகி விடுகிறார். அவருக்கு என் மீது அக்கறை இல்லை என்று தோன்றுகிறது என்பது பெண்கள் என்னிடம் கூறும் பொதுவான குறை. அவன் தன்னிடம் ஒருபோதும் பேச விரும்பவில்லை என்ற தவறான முடிவுக்கு அவள் வருகிறாள். ஓர் ஆண் தன் வாழ்க்கை துணைவியின் மீது அக்கறையாக இருந்தும் அவளிடமிருந்து திடீர் என்று விலகி ஓடுவது ஏன் என்பதை இந்த ரப்பர் வளைய உருவகம் விளக்குகிறது. அவன் விலகி ஓடுவது அவளிடம் பேச விருப்பம் இல்லாத காரணத்தால் அல்ல, மாறாக அவனுக்கு தனிமை தேவைப்படுகிறது என்பதால் தான். வேறு யாரையும் பற்றி கவலைப்படாமல் தன்னிடம் தனியாக இருப்பதற்கு அவன் விரும்புகிறான். தன்னை பற்றி நினைப்பதற்கான பிரத்யேகமான நேரம் அது. அவன் அதிலிருந்து திரும்பி வரும்போது அவளுடன் பேசுவதற்கு தயாராக இருக்கிறான். தன் துணைவியுடன் இணைவதன் மூலம் ஓர் ஆண் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தன்னை இழக்கிறான். அவளது தேவைகள், பிரச்சனைகள், விருப்பங்கள், உணர்ச்சிகள் ஆகியவற்றை உணர்வதன் மூலம் அவன் தன்னை மறந்து விடுகிறான். அவளிடமிருந்து தன்னை விலக்கி கொள்ளும் போது மீண்டும் அவன் தன் சொந்த எல்லைகளை வகுத்து கொள்ளவும் சுதந்திரமாக இருப்பதற்கான தனது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளவும் அவனுக்கு உதவுகிறது. ஆனால் சில ஆண்கள் இந்த விலகலை வேறு விதமாக விவரிக்கின்றனர். அவர்களை பொறுத்தவரை எனக்கு சிறிது இடம் தேவை அல்லது நான் தனியாக இருக்க விரும்புகிறேன் என்ற சாதாரண உணர்வுதான் அது. அது எப்படி விவரிக்கப்பட்டாலும் சரி, ஒரு ஆண் விலகி செல்லும்போது சற்று நேரம் தன்னை பற்றி நினைப்பதற்கான ஒரு நியாயமான தேவையை அவன் பூர்த்தி செய்கிறான். இப்போது பசி எடுக்க வேண்டும் என்று எப்படி நம்மால் தீர்மானிக்க முடியாதோ அதே போல் விலகி செல்ல வேண்டும் என்று எந்த ஆணும் தீர்மானிப்பதில்லை. அது உள்ளூர ஏற்படும் ஒரு தூண்டுதல். அவனால் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைதான் நெருங்கி வர முடியும். பிறகு அவன் தன்னை இழக்க துவங்குகிறான். இந்த நேரத்தில் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்ற உணர்வு அவனுக்கு ஏற்பட துவங்குவதால் அவன் விலகி செல்ல துவங்குகிறான். இதை புரிந்து கொள்வதன் மூலம் இந்த விலகலை பெண்கள் சரியாக புரிந்து கொள்ள துவங்குவர். பெண்கள் நெருங்கி வரும்போது ஆண்கள் ஏன் விலகி செல்கின்றனர்? தாங்கள் மனம் விட்டு பேசி நெருக்கமாக இருக்க விரும்பும் அதே துல்லியமான நேரத்தில்தான் ஆண்கள் தங்களிடமிருந்து விலகி செல்ல முற்படுகின்றனர் என்பது பல பெண்களின் கருத்து. இது இரண்டு காரணங்களால் நிகழ்கிறது. ஒன்று, ஓர் ஆண் விலகி செல்ல முற்படுவதை ஒரு பெண் உள்ளுணர்வு ரீதியாக அறிந்து கொண்டு துல்லியமாக அந்த நேரத்தை மீண்டும் அவனுடன் நெருக்கத்தை ஏற்படுத்த முற்பட்டு நாம் பேசலாம் என்று கூறுவாள். ஆனால் அவன் தொடர்ந்து விலகி செல்லும்போது அவன் தன்னிடம் பேச விரும்பவில்லை என்றோ அல்லது தன்னை பற்றி அவனுக்கு அக்கறை இல்லை என்றோ தவறான முடிவுக்கு வருகிறாள். இரண்டு, ஒரு பெண் தன் ஆழமான அந்யோன்யமான உணர்வுகளை மனம் விட்டு பேசி பகிர்ந்து கொள்ளும் போது ஓர் ஆண் விலகி செல்ல வேண்டும் என்ற தேவையை அது உண்மையிலேயே தூண்டிவிடுகிறது. ஓர் ஆணால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் நெருங்கி வர முடியும், ஏனெனில் விலகி சென்று மீண்டும் சமநிலை பெற வேண்டும் என்று அவனுக்குள் ஒரு தூண்டுதல் ஏற்படும்.
அவளுடன் மிகவும் நெருக்கமாக உள்ள சமயங்களில் கூட ஒரு ஆண் திடீரென்று சுதந்திரமாக இருக்க விரும்பி விலகி செல்வான். ஒரு ஆண் விலகி செல்வது ஒரு பெண்ணுக்கு அதிகமான குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. ஏனெனில் அவள் கூறும் ஏதோ ஒன்று அல்லது அவள் செய்யும் ஏதோ ஒன்று அடிக்கடி அவனை அவளிடமிருந்து விலகி செல்ல வைக்கிறது. பொதுவாக ஒரு பெண் உணர்ச்சியோடு பேச துவங்கும் போது ஒரு ஆண் அவளிடம் இருந்து விலகி செல்ல துவங்குகிறான். ஏனெனில் உணர்வுகள் ஓர் ஆணை ஒரு பெண்ணிடம் அதிகமாக நெருங்கி வர செய்யும். அவன் மிகவும் நெருங்கி வந்தவுடன் தானாகவே விலகி செல்கிறான். அவளது உணர்வுகளை பற்றி கேட்பதற்கு அவன் விரும்பவில்லை என்று அதன் பொருள் அல்ல. அவனது நெருக்க சுழற்சியில் மற்றொரு சமயத்தில் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்ற தேவை அவனுக்கு ஏற்படும் போது அந்த உணர்வு அவனை அவளிடமிருந்து விலகச் செய்தனவோ அல்லது உணர்வுகள் அவனை மறுபடியும் நெருங்கி வர செய்யும். ஒரு ஆணிடம் எப்போது பேச வேண்டும்? ஒரு ஆண் விலகி செல்லும் நேரத்தில் அவனுடன் பேசவோ அல்லது நெருங்கி செல்லவோ முற்படக்கூடாது. அவன் விலகி செல்லட்டும். சிறிது நேரத்திற்கு பிறகு அவன் திரும்பி வருவான். அவன் அன்போடும் ஆதரவோடும் இருப்பது போல் தோன்றி எதுவுமே நிகழாதது போல் நடந்து கொள்வான். அதுதான் அவனுடைய பேசுவதற்கான நேரம். ஒரு ஆண் அந்யோன்யமாக இருக்க விரும்பி பேசுவதற்கு தயாராக இருக்கும்போது பெண்கள் அந்யோன்யமான உரையாடல்களை துவங்குவதில்லை. அது மூன்று பொதுவான காரணங்களால் நிகழ்கிறது. ஒன்று, கடந்த முறை அவள் பேச விரும்பிய போது அவன் விலகி சென்றதால் அவள் மீண்டும் பேசுவதற்கு பயப்படுகிறாள். அவனுக்கு தன் மீது அக்கறை இல்லை என்றும் தான் பேசுவதை அவன் கேட்க விரும்பவில்லை என்றும் தவறாக அனுமானிக்கிறாள். இரண்டு, அவன் தன் மீது வருத்தம் கொண்டிருக்கிறான் என்று அவள் பயப்படுகிறாள். அதனால் அவன் தனது உணர்வுகளை பற்றி முதலில் பேச துவங்கட்டும் என்று அவள் காத்திருக்கிறாள். தான் ஒருவேளை அவனிடமிருந்து திடீரென்று விலகி சென்றால் மீண்டும் அவனிடம் நெருங்குவதற்கு முன் நடந்து முடிந்த விஷயத்தை பற்றி தான் அவனிடம் பேசியாக வேண்டும் என்பதை அவள் அறிந்திருக்கிறாள். அது அவனுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியது என்பது குறித்து அவன் முதலில் பேச துவங்க வேண்டும் என்று அவள் காத்திருக்கிறாள். ஆனால் தன் வருத்த உணர்வுகளை பற்றி பேச வேண்டிய தேவை அவனுக்கு இல்லை, ஏனெனில் அவன் வருத்தமாக இல்லை. மூன்று, பேசுவதற்கு ஒரு பெண்ணுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. எனவே வெறுமனை பேச துவங்கி மரியாதையின்றி நடந்து கொள்ள அவள் விரும்பவில்லை. பணிவாக இருக்கும் எண்ணத்தில் அவள் தன் சொந்த எண்ணங்களையும் உணர்வுகளையும் பற்றி பேசுவதற்கு பதிலாக அவனுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் பற்றி கேள்விகள் கேட்கிறாள். இது அவள் செய்யும் தவறு. கூறுவதற்கு அவனிடம் ஏதும் இல்லாத போது அவன் தன்னிடம் பேச விரும்பவில்லை என்ற முடிவுக்கு அவள் வருகிறாள். ஒரு ஆண் பேசுவதற்கான காரணம் குறித்த இந்த தவறான நம்பிக்கைகள் பெண்களிடத்தில் இருப்பதால் அவர்கள் ஆண்கள் மீது எரிச்சல் அடைந்திருப்பதில் எந்த வியப்பும் இல்லை.